ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம மகாலட்சுமி பொது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ வந்து எஸ்எஸ்சியில் ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஆல்ரெடி வந்து இப்போ எஸ்எஸ்சியில் வந்து இன்கம் டேக்ஸில் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு 2010-12 வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க எஸ்எஸ்சியில். ஐடி கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஐடி நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பாஸ்வேர்ட் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட கேண்டிடேட் வந்து எப்படி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும். என்ன அப்படின்னா, ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணும்போது, புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஐடி பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். எஸ்எஸ்சியில் ரொம்ப முக்கியமான வீடியோ, எப்படி வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோ. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன் இசேவை ஃபார் ஆல், அதுக்கப்புறம் பொது சேவை மையம், சிட்டிசன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறவங்க தான் நிறையா வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ரொம்பவே சந்தோஷம். ரொம்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த மூணு கேட்டகரியான பீப்புளுமே நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயும் போல சொல்கிற அந்த ரெண்டு சர்வீஸ் தான். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா, பிவிசி கார்டு பிரிண்ட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடுமே நம்ம வந்து கொரியர் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, மகாலட்சுமி ஏஜென்சி அப்படிங்கிற அந்த ஏஜென்சி மூலமாக இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு தேவையான பட்டாசுகளை வந்து நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம். அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்குது. இந்த ரெண்டு புது சர்வீஸும் நம்ம சொல்லிடுவோம், சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த எஸ்எஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு வந்து வரும், சரியா? ஓகே. இப்போ நான் வந்து எஸ்எஸ்சி அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே, அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே நான் போய்க்கிறேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கும் ஹோம் ஸ்டாஃப் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த வெப்சைட் வந்து எப்பயுமே ரஷ்ஷாக இருக்கும். லாஸ்ட் ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, அது அதோடய எண்டு டேட்டா இருக்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு 3-4 நாள் இந்த வெப்சைட்டுக்குள்ளேயே நம்மளால் போக முடியாத சுச்சுவேஷன் தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்கும். அப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருமே இல்லை அப்படின்னா மெயில் ஐடி கொடுங்க. அப்படி ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் ஒரு புது ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. நியூ ரிஜிஸ்ட்ரேஷனாக பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் மெயில் ஐடி இருக்கிற பட்சத்தில் அதில் ஏதாவது ஒன்றை வந்து கொடுங்க. ஃபோன் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்து ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோன் நம்பரை போய் எடிட் ஆப்ஷனில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து என்கிட்ட வந்து மொபைல் நம்பர் இருக்குது, ஆனால் மெயில் ஐடி இல்லை. சரி, ஓகே, இருக்கட்டும். நம்ம வந்து ஃபோன் நம்பர் நம்மகிட்ட இருக்குது, அந்த ஃபோன் நம்பர் நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கிடுவோம். என்ட்ரு பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு இருக்கும், கீழே இருக்கிற கேப்சா கோடை என்ட்ரு பண்ணணும். கீழே ஃபஸ்ட்டு நான் கேப்சா கோடு என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிட்டு மேலே வந்து மொபைல் நம்பரும் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது நம்ம கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகணும்னாலே நமக்கு ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எந்த ஐடி கொடுத்துருக்கோம், எந்த மெயில் ஐடி வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த ஐடியை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு டைப் பண்ண சொல்லும். இது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா, 4 கேரக்டர் 4 வந்து ஏபிசிடியில் உள்ள கேரக்டரு, அதுக்கப்புறம் 4 நியூமரிக் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா மேலே கீழே 1 வேர்ட் டைப் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி பாஸ்வேர்டில் வந்து நம்ம ஐடியை வந்து என்ட்ரு பண்ணுறாப்பில் இருக்கும். ஐடி என்ட்ரு பண்ணுற இடத்துல நீங்கள் ஐடியை காப்பி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உள்ளே போகும், எஸ்எஸ்சி போர்ட்டலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் ஆகும். எந்த என்னென்ன நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் ஆகும். உள்ளே லாகின் ஆனதும் நம்மளோட யூசர் ப்ரொஃபைல் எல்லாமே வரும். அதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக எதுவும் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோ தான், நம்ம ஃபர்கெட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கலாம்.